இனிய காலை வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஐந்து தமிழ் கடல் பாடல் பற்றி பார்க்கலாம் கடல் இப்பாடலை எழுதியவர் தேசிக விநாயகனார் ஊர் மாவட்டம் தேரூர் பெற்றோர் சிவதானு ஆதி இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் உமர்கயாம் பாடல்கள் குழந்தை செல்வம் முதலியன இவர் எழுதிய நூல்கள் இவருக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருடைய பாடல்கள் எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கிறதுனால கவிமணி அப்படிங்கிற பட்டம் இவர் முப்பத்திராண் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியர் பணி ஆற்றியுள்ளார் அப்படிங்கிற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கடல் பாடல் ஏற்கனவே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் நடத்தியாச்சு இருந்தாலும் ஒரு முறை வாசித்து காமிக்கிறேன் கவனிங்க எல்லை எரியா பெருங்கடலே இரவும் உறங்காயோ கடலே அள்ளும் பகலும் மலை கடலே உனக்கு அழுப்பம் இல்லையோ கருங்கடலே பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ எங்கும் உணதொழியோ கடலே அன்று இடியின் முழக்கமோ கடலே எல்லை அறியா பெருங்கடல் அதாவது இவ்வளோதான் குறிப்பிட்ட அளவு தான் கடலோட எல்லை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லை அறியா பெருங்கடல் இரவும் உறங்காயோ நீதான் இரவும் உறங்காயோ நைட்டில் என்ன அலைகள் ஓயாமல் அங்கேயே படுத்துட்ருக்கா எப்போ பார்த்தாலும் அலைகள் ஓய்ந்து கொண்டே இருக்கின்றது அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் அல் என்றால் இரவு பகலும் அலை கடலே உனக்கு அழுப்பும் இல்லையோ கருங்கடல் அலுப்புனா சோர்வு சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது நம்மளாம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா அது மாதிரியே அதுக்கு எதாவது கடலுக்கு எதாவது ரெஸ்ட்டுன்னு எதாவது இருக்கா இல்லை பொங்கு திரைகளோ திரையின அலைகளே புறவி நிறைதாமோ அதாவது பொங்கி வரக்குன்றிய அந்த அலைகளானது குதிரைகள் புறவின குதிரை குதிரைகள் ஓடி வருகின்ற வருவது போன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளை வெளையர் என்று குதிரைகள் இருக்குது அல்லவா அந்த புறவி குதிரைகள் ஓடி வருவது போன்று இருக்கும் அந்த அலை கடல்கள் எங்கும் உணதலியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ அந்த கட அலையின் ஓசை வா ஓசையானது இடியோட முழக்கமா இல்லை உன்னுடைய அலையின் ஓசையான்னு அவ்வளோ ஐயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மலையை வயிற்றடக்கம் கடலே என்னில் மகர மீன்ழவும் கடலே கடலுக்கடியில் எத்தனையோ விதமான மர்மமான செய்திகள் அடங்கியிருக்கின்றன பெரிய பெரிய மலைகளையே வயிற்று உள்ள எண்ணற்ற உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கடல் தான் கடலாக நீ விளங்குகின்றாய் விலைகள் முத்தொழிக்கும் கடலே சிப்பி விளையாடற்கு உதவும் கடலே விலை விலை மதிக்க முடியாத முத்துக்கள் கிடைக்கக்கூடிய இடங்களாகவும் சிப்பிகள் விளையாடற்கு உதவும் ஒரு விளையாட்ற பொருள்களை வழங்கக்கூடிய ஒரு பொருளாகவும் நீங்க இருக்கின்றாய் கடலே மலைக்கு மூலமும் நீ கடலே மழை வருவதற்கு தேவையான ஆதாரங்களும் நீ தான் ரீவல்யூ ரீவல்யூஷன் பார்த்திங்க இல்லையா நம்ம சயின்ஸில்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஆகவியாக சென்று மலை மேகமொட்டும் ஏற்படும் மேகமொட்டும் திரும்புவோம் என்னவாகும் மழை பொழி மழை பொழியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது மாதிரி நீ அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே திருப்பி மலைகளில் வந்து எங்கே வருது திரும்பியும் அருவியிலிருந்து ஆற்றங்கரை ஓரமாக வாய்க்கால் வழியாக திரும்பவும் எங்கே கொண்டு செல்லுது எங்கே செல்லுது பேரிடர் காலத்தை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எங்கே போய் கடைசியாக எல்லாம் கடலில் தான் கலக்குது இல்லையா வாங்கி வைப்பதும் நீயே கடலே வழுத்து மகிமையெல்லாம் உன்னுடைய மகிமை பெருமை எல்லாம் எவர் மதித்து முடிக்கவளார் கடலை யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு உன்னுடைய பெருமைகள் இருக்கின்றன அவ்வளே சிறப்பு வாய்ந்தவள் நீ அப்படின்னு சொல்லி கடலை பற்றின இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்வுகளை எந்த விதமான பொருள் பொருள்களும் கடினமாக இல்லாமல் எளிமையான இனிமையாகவும் எளிமையாகவும் சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் கவிமணி எந்த எதை பற்றி சொல்லியிருக்காரு கடல் பற்றி சரி இப்போ அடுத்து சொல் பொருள் பார்க்கலாம் அழுப்புனா களைப்பு ஆசோர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மகிமைனா பெருமை உன்னுடைய பெருமை சொல்கிறது யாருமே இல்லை திரைகள்னால் அலைகள் முழக்கம்னா சத்தம் உழவும்னா திரியும் மகரம் மீன் புறவி குதிரை எல்லை முடிவு எண்ணில் எண்ண முடியாத மூலம்னால் காரணம் அடிப்படை தான் ரீசன் தான் காரணம் மூலப்பொருள் இப்போ அரிசி மாவு இருக்கு இல்லையா என்னென்ன செய்கிறோம் நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி செய்கிறோம் அதுக்கு மூலப்பொருள் அரிசி மாவு அது மாதிரி உலக உயிர்கள் அனை முக்கியமான கடல் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்குரிய இடமாக மூல காரணமாகவும் நீ இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு தடவை பாடலுடைய பொருளை வரு பார்க்கலாம் வாங்க எல்லை இல்லாமல் பறந்து விரிந்திருக்கும் பெரிய கடலே நீ இரவு பகலாக அலைகள் வீசி ஒழித்து கொண்டே இருக்கின்றாய் உனக்கு ஓய்வு என்பதே இல்லை பொங்கி வரும் உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் வரிசையாக வருவது போல தெரிகின்றது எங்கும் கேட்கும் சத்தத்திற்கு காரணம் உன் அலையா இல்லது அல்லது இடியா என்று ஐயம் எழுகின்றது உயர்ந்த மலையும் கணக்கில்லாத மீன்களும் விலை மதிப்புள்ள முத்துக்களும் உன்னுள்ளே சிப்பிகள் விளையாடவும் பூமியில் மழை பெய்யவும் கடலே நீதான் காரணம் மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய மழைநீர் சேமிப்பு தொட்டியாகவும் விளங்குவதும் கடலே நீதான் ஆகவே உன் பெருமைகளை சொல்லக்கூடிய திறமை மிக்கவர் யாரும் இங்கு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட பொருள் உங்களுக்கான புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம் வாருங்கள் பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் புக்கு இருக்கணும் வினாவடியும் நம்ம இன்றைக்கி எழுத போகிறோம் அதனால் புத்தகத்தில் கொஞ்சம் தான் பயிற்சிகள் இருக்குது முடித்த உடனே வினாவடிக்கு போகலாம் படிப்போம் சித்திப்போம் எழுதுவோம் முதல் விநாயகன் ஒன்று பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பெருமை விகுதி கெட்டு போயிடும் காவின் இன எழுத்து அதாவது இனமிகள் என்னும் விதிப்படி இங்கு என்னும் எழுத்து இணைந்து பெருங்கடல் என்றானது டிக் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த விடையை எடுத்து எழுதுங்க பென்சிலில் கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கருமை கூட்டல் கடலே மை விகிதி இணைந்து கருமை கருமை என்பது பண்பு பயிர் பணிச்சு கருமை கூட்டல் கடலே டிக் பண்ணிவிட்டு ஆ டிக் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுங்க திரை என்ற சொல்லின் பொருள் மலை அலை வலை சிலை இப்போ நம்ம தானே குதிரைகள் ஓடி வருவது போல் இருந்ததாக சொன்னோம் இல்லையா திரை என்றால் அலை மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது எது கடல் டிக் பண்ணிட்டீங்களா எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதிகை சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக ஏற்கனவே உங்களுக்கு எதுகை மோனை என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எது எதுகை இல்லையா பாடல் இருக்கக்கூடிய சொற்கள் எழுதியிருக்கேன் பொங்கு எங்கும் எளி முடிச்சுட்டு அந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சூழல் எழுத்து என்ன பண்ணோம் அடிக்கோட்டிடுங்க கடலே கடலே டாவை அடிக்கோட்டுடணும் மலையை விளைகள் லை வந்து அடிக்கோட்டணும் திரைகளோ நிறைதாமோ ரை வந்து அடிக்கோட்டுடணும் சரிங்களா அடுத்தது முதலெழுத்து எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக ஏற்கனவே அல்லும் அழுப்பும் கொடுத்துட்டாங்க முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய மானனை சொற்கள் மலையை மகர மலைக்கு மதித்து விளைகோல் விளையாடர் கடலே கடலே க க வி வி வருதா ஒரே மாதிரி வருதா இதுதான் மானை சொற்கள் சரிங்களா பாடலேருந்து நீங்களே எடுத்து எழுதலாம் மிஸ் நான் வேறு எழுதி இருக்கனால ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து உங்களுக்கான வினாவிடைகள் மாணவர்களே உங்கள் வகுப்பேட்டை அருகில் வைத்து கொள்ளுங்கள் பாடல் தலைப்பு போட்டுக்கொள்ளுங்கள் கடல் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா மூதுரை எழுதுனீங்க அதுக்கப்புறம் கல்வி செல்வம் பொருள் செல்வம் எழுதுனீங்க இல்லையா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்லைடு வரைக்கும் இருந்தது எல்லாமே நீங்கள் புக்கில் தான் எழுதணும் இந்த வினாக்களுக்கு விடையளி மட்டும் டேட் போட்டு கடல் தலைப்பு போட்டு கவிமணி தேசிய விநாயகர் ஆத்தர் பேர் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரெட்டன் போட்டு வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு எழுதி பிளாக் ஸ்டிக்கில் க வினா வரைக்கும் பிளாஸ்டிக்கில் எழுதுங்க கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை அப்படி இரண்டே இரண்டு வினாக்கள் தான் அழகாக சொல்லிகிட்டு எழுதலாம் சரிங்களா கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் மழை உப்பு நீர் உணவு முத்து இரண்டாவது வினா கடல் பாடலின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுகன்னு மட்டும் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க இந்த பாடலுக்கு கீழேனா பாடல் எழுதலாம் பொதுவாக நமக்கு பாடல் கேட்கும்போது கடல் பாடலின் அப்படி தான் வினா கேட்பாங்க கடல் பாடலின் பொருளே உன் சொந்த நடையில் எழுதுக பெருங்கடலே நீ இரவு பகல் உறங்காது அலை வீசி ஓய்வில்லாமல் இருக்கின்றாய் அலைகள் குதிரைகள் அணிவகுத்து வருவது போல் உள்ளது அலையோசியோ இடியோசியோ என ஐயம் எழுகின்றது அலைகள் மீன்கள் சிப்பிகள் புத்துக்கள் ஆகியவற்றைக் கொண்டது கடல் பூமியில் மழை பெய்யவும் மழை நீரை தேய்க்கும் களமாகவும் கடல் விளங்குகிறது ஆகவே உன் பெருமைகளை சொல்ல வல்லவர்கள் யாரும் இல்லை வினாக்கள் ரெண்டே ரெண்டு வினா மட்டும் நோட்டில் எழுதணும் சரிங்களா நல்லா புரிதாக மீதியெல்லாம் மற்ற பயிற்சிகள் எல்லாமே புத்தகத்தில் எழுதுனா போதும் சரிங்களா மாணவர்களே அழகாக பென்சில் வச்சு கோடு எழுதி முடிச்சுட்டு கோடு பென்சிலில் கோடு போடுங்க ஸ்கேல் வச்சு கோடு போடணும் சரிங்களா வினாவிடையை ரெண்டையும் படித்து வச்சுருக்கணும் மனப்பாடம் பண்ணி எழுதி வைங்க ஃபஸ்ட்டு முதல்ல வகுப்பேட்டில் எழுதி வைக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரஃப் நோட்டில் பார்க்காம எழுதி பார்க்கணும் சரிங்களா அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழ் ஆசிரியை நன்றி